எஸ்கேஎடிட்ஸ்தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம நெட்ரிகன் படத்துலேருந்து ஒரு போஸ்டரை தான் பார்த்தீங்கன்னா நம்ம எடிட் பண்ண போகிறோம். அந்த இமேஜை நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருப்பீங்க. இந்த மாதிரி தான் பார்த்தோன்னா நம்ம எடிட் பண்ண போகிறோம். இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வாங்க எடிட்டிங்குள்ளே போயிடலாம். உங்கள் மொபைலில் இருக்க பிக்சார்ட் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. கீழே ப்ளஸ் அப்படின்ட்டு இருக்கும், அந்த ப்ளஸ் அப்படின்றத கொடுத்துக்கலாம். இப்போது பேக்ரவுண்ட்ஸ் அப்படின்ட்டு இருக்கும், அந்த பேக்ரவுண்ட்ஸ் அப்படின்றதுக்கு போனோம்னா மேலே நிறைய கலர்ஸ் இருக்கும். அதில் ஒயிட் கலராக இருக்குது பார்த்தீங்களா, அந்த கலர் அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ டூல்ஸ் அப்படின்ட்டு இருக்கும், அந்த டூல்ஸ் அப்படின்றதுக்கு போகலாம். போனோன்னா ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா க்ராப் அப்படின்ட்டு இருக்கும், அந்த க்ராப் அப்படின்றதுக்கு போயிட்டு நான் வந்து பார்த்தோன்னா போர்ட்ரேட் அப்படின்ட்டு ஒரு சைஸ் இருக்கும், அந்த சைஸில் வந்து பார்த்தோன்னா க்ராப் பண்ணிவிட்டு மேலே இருக்க டிக் ஆப்ஷனை கொடுத்துக்கிறேன். அடுத்து அப்படி கீழே வந்தோம்னா ஆட் ஃபோட்டோ அப்படின்ட்டு இருக்கும், அந்த ஆட் ஃபோட்டோக்கு வந்து போகலாம். இப்போது இந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் இமேஜும் அதுக்கப்புறமா உங்களோட இமேஜ் அப்படின்றத நீங்கள் எடுத்துக்கோங்க. உங்கள் இமேஜை வந்து எப்படி உங்களுக்கு பேக்ரவுண்டை வந்து ரிமூவ் பண்ணுறது அப்படின்ட்டு தெரிலனா டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வீடியோட லிங்க்கை கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவை பார்த்து நீங்கள் உங்கள் இமேஜில் இருக்க பேக்ரவுண்டை வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேக்ரவுண்ட் இமேஜை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம க்ராப் பண்ணியிருக்கேன், அந்த சைஸில் வந்து கரெக்டாக இந்த மாதிரி ஃபிட் ஆகும். ஸோ நான் வந்து கரெக்டாக இந்த மாதிரி செட் அப்படின்றத பண்ணிக்கிறேன். ஸோ பண்ணிக்கிட்டு அடுத்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் இமேஜை வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எவ்வளோ சைஸில் வந்து வேணுமோ அந்த சைஸில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த மாதிரி அப்படின்றத பார்த்தீங்கன்னா நான் செட் பண்ணிடுறேன். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அப்படின்றத இருக்குது. ஸோ இன்னுமே கொஞ்சம் லைட்டாக மேலே. ஓகே, இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கரெக்டாக அப்படின்றத நான் செட் பண்ணிட்டேன். இப்போ அடுத்து நம்ம ஆட் ஃபோட்டோக்கு வந்து போகலாம். போனோன்னா பேக்ரவுண்ட் அப்படின்ட்டு இருக்கும், அதில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலராக இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிக்கிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து ஃபுல்லாகவே இந்த மாதிரி அப்படின்றத நான் செட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு இப்போ நான் மூவ் டவுன் அப்படின்றத கொடுக்குறேன். ஸோ ஒரு டைம் மூடவுன் அப்படின்றத கொடுத்துட்டு இப்போது எரேஸ் ஆப்ஷனுக்கு போயிட்டு ஃபுல்லாகவே இன்வெர்ட் அப்படின்றத கொடுக்குறேன். கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஹார்ட்னஸ் வந்து ஒரு 8 அப்படின்றத செட் பண்ணிவிட்டு ஒப்பாசிட்டி வந்து ஒரு 15 அந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி அப்படின்றத ஷேடோஸ் மாதிரி லைட்டாக வரைஞ்சிக்கிறேன். ஸோ அடுத்து இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இந்த மாதிரி அப்படின்றத நான் வரைஞ்சிக்கிறேன். ஸோ வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமா இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லைட்டாக பிளாக்காக இந்த மாதிரி அப்படின்றத வரைஞ்சிட்டு இப்போது இதோட ஒப்பாசிட்டியை வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக கம்மியாக அப்படின்றத இந்த மாதிரி நான் செட் பண்ணிடுறேன். இப்போ உங்களுக்கு தெரியும் நான் ஷேடோஸ் எப்படி வரைஞ்சிருக்கேன் அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி அப்படின்றத பார்த்தீங்கன்னா நான் ஷேடோஸ் ஒப்பாசிட்டி அப்படின்றத கம்மியாக வச்சுக்கிறேன். இந்த இடத்துல மட்டும் பார்த்தீங்கன்னா நான் லைட்டாக எரேஸ் பண்ணிடுறேன். அது ஒரு மாதிரியாக இருக்குது. ஓகே, இப்போ வந்து நான் இந்த மாதிரி அப்படின்றத வரைஞ்சிட்டேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஸோ அந்த செயின் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், அது வந்து நம்ம இப்போது ரிமூவ் பண்ணி ஆகணும். அதுக்காக நான் பேக்ரவுண்ட் இமேஜையும் மறுபடியும் டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். ஸோ டூப்ளிகேட் பண்ணிவிட்டு இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லைட்டாக நான் ஊற்றிக்கிட்டு மூடவுன் அப்படின்றத கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி மூட் ஒன் கொடுத்துட்டு இப்போது ரிசப்ஷனுக்கு போயிட்டு ஃபுல்லாக இன்வெர்ட்டை கொடுத்துட்டு அந்த இடத்துல மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ளூ கலராக வரைஞ்சிட்றேன். இப்போது அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா போயிடும். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஆட் ஃபோட்டோக்கு வந்து போகிறேன். போயிட்டு நான் இப்போ மறுபடியும் ஒரு பேக்ரவுண்ட் இமேஜை பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கலாம். மறுபடியும் பேக்ரவுண்ட் இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த பேக்ரவுண்ட் இமேஜை வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த இடத்துல இந்த மாதிரி அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஊற்றிக்கிறேன். ஸோ ஒப்பாசிட்டி அப்படின்றத பார்த்தீங்கன்னா கம்மியாக வச்சுட்டு அந்த டயர் வந்து பார்த்தீங்கன்னா தெரியல, அந்த டயருக்கு முன்னாடி வந்து தெரிகிற மாதிரி இந்த மாதிரி அப்படின்றத செட் பண்ணிவிட்டு இப்போது எரேஸ் ஆப்ஷனுக்கு போயிட்டு மறுபடியும் ஃபுல்லாக இன்வெர்ட்டை கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அப்படின்றத பார்த்தீங்கன்னா வரைஞ்சிக்கிறேன். ஸோ வரைஞ்சிட்டு இப்போது அதோட ஒப்பாசிட்டியை லைட்டாக கம்மியாக அப்படின்றத செட் பண்ணோன்னா நமக்கு இப்போது கரெக்டாக அப்படின்றத இருக்கும். ஸோ இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நான் இது பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அப்படின்றத எடிட் பண்ணிட்டேன். ஸோ அடுத்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் இமேஜ் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த இமேஜை வந்து நான் டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். ஸோ டூப்ளிகேட் பண்ணிவிட்டு இப்போது எஃபெக்ட்ஸ் அப்படின்ட்டு இருக்கும், அந்த எஃபெக்ட்ஸ் அப்படின்றதுக்கு போனோன்னா இங்கே பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் அப்படின்ட்டு இருக்கும். கலர்ஸ் அப்படின்றதுக்கு போனீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் அப்படின்ட்டு இருக்கும். அதில் அமௌண்ட் வந்து 0 கொடுத்துட்டு மேலே மெர்ஜ் ஆப்ஷனை கொடுக்குறேன். அடுத்து நெகட்டிவ் அப்படின்றத கொடுத்துட்டு இப்போது டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு அதுக்கு மேலேயே செட் பண்ணிடுறேன். என்னோடய இமேஜுக்கு மேலேயே செட் பண்ணிவிட்டு இப்போது பிளெண்ட் அப்படின்ட்டு இருக்கும், அதில் போயிட்டு ஓவர்லேவை கொடுக்குறேன். இப்போ ரிசப்ஷனுக்கு போயிட்டு ஃபுல்லாக இன்வெர்ட்டை கொடுத்துட்டு ஹார்ட்னஸை பார்த்தீங்கன்னா கம்மியாக வச்சிடறேன். ஒப்பாசிட்டி வந்து ஒரு 26 அந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு என்னோடய இமேஜில் சைடில் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சைடில் மட்டும் நான் இந்த மாதிரி ஒயிட் கலராக அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி அப்படின்றத நான் வரைஞ்சிக்கிறேன்.
அவரோட ஃபேஸ்லையும் பார்த்தீங்கன்னா லைட்டாக வெளிச்சம் வந்து பார்த்தீங்கன்னா வர மாதிரி இந்த மாதிரி அப்படின்றத நான் ஸோ வரைஞ்சிக்கிட்டு இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து நான் உங்களுக்கு ஒப்பாசிட்டி அப்படின்றத பார்த்தீங்கன்னா வச்சு காமிக்கிறேன், உங்களுக்கு தெரியும். ஸோ நான் எப்படி வரைஞ்சிருக்கேன் அப்படின்றத நான் வந்து இந்த அளவுக்கு ஒப்பாசிட்டி வந்து இதில் ஒரு 88 அப்படின்றத செட் பண்ணிக்கிட்டு இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்துக்கிறேன். இப்போ நம்ம அடுத்து மறுபடியும் ஆட் ஃபோட்டோக்கு வந்து போகலாம். இப்போது இந்த இமேஜ் அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். இந்த இமேஜுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், ஸோ நீங்கள் போய்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த இமேஜ் வந்து என்ன இமேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செயின் இமேஜ். நாயை வந்து பார்த்தீங்கன்னா செயினால் நம்ம பிடிச்சிட்ருக்கிற மாதிரி இப்போ நம்ம செட் பண்ண போகிறோம். இப்போது இந்த இமேஜ் எடுத்துகிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் எடுத்துகிட்டு அந்த கைக்கு என்னோடய கை இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த கைக்கு மேலே இந்த மாதிரி கரெக்டாக பிடிச்சிட்ருக்கிற மாதிரி நம்ம கரெக்டாக செட் பண்ணிக்கலாம். இப்போ நான் செட் பண்ணியிருக்கேன்ல, ஸோ அந்த மாதிரி கரெக்டாக நீங்கள் செட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இப்போ பாருங்கள் கரெக்டாக அப்படின்றதா இருக்கும். நான் வந்து இந்த இமேஜை மறுபடியும் பார்த்தீங்கன்னா நான் டூப்ளிகேட் பண்ணிக்கிட்டு இன்னுமே லைட்டாக கொஞ்சம் கீழே இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு இப்போது எரேஸ் ஆப்ஷனுக்கு போயிட்டு இந்த மாதிரி எரேஸ் பண்ணிவிட்டு இப்போ டிக் ஆப்ஷன் கொடுத்தோம். இப்போ வந்து பாருங்கள் அந்த செயினை வந்து நம்ம பிடிச்சிட்ருக்கிற மாதிரி தான் நம்மளுக்கு தெரியும். இப்போது மேலே இருக்க டிக் ஆப்ஷன் அப்படின்றத கொடுத்துடலாம். இப்போது அடுத்து அப்படி கீழே வந்தோம்னா ட்ரா அப்படின்ட்டு இருக்கும், அதில் போயிட்டு 3 dots இருக்கும். சேவ் இமேஜ் அப்படின்றத கொடுத்து இந்த இமேஜை நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. இப்போது பிக்சார்ட்டில் நம்ம சேவ் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த இமேஜை வந்து லைட் ரூமில் வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட லைட் ரூம் ஆப் வந்து இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வீடியோவோட லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த வீடியோவை பார்த்து நீங்கள் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ராப் அப்படின்ட்டு இருக்கும், ரைட் சைடில் சில டூல்ஸ் எல்லாம் இருக்கும், அதில் மூணாவது டூல் க்ராப் அந்த டூலுக்கு போயிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் 4:5 அப்படின்ட்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த சைஸ் செலக்ட் பண்ணிக்கிட்டு எனக்கு எப்படி தேவைப்படுதோ அந்த மாதிரி அப்படின்றத பார்த்தீங்கன்னா க்ராப் பண்ணிக்கிறேன். இன்னுமே கொஞ்சம் லைட்டாக பெருசாக இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா க்ரோப் பண்ணிவிட்டு இப்போது டிக் ஆப்ஷன் அப்படின்றத கொடுத்துட்றேன். இப்போது இன்னுமே லைட்டாக வந்து நவுத்திக்கிறேன், ஸோ இது வந்து ரொம்ப இதாக இருக்குது. ஸோ இப்போ எனக்கு கரெக்டாக அப்படின்றத க்ரோப் பண்ணிட்டேன். இப்போது கீழே அப்படியே லாஸ்ட்டாக ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2 round-round இருக்கும். கீழே இருந்து கரெக்டாக 4th டூல், அந்த டூலில் செலக்ட் பண்ணிங்கன்னா இதில் பிரைட் அப்படின்ட்டு இருக்கும். அந்த பிரைட் அப்படின்றத கொடுத்தீங்கன்னா உங்கள் இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி பிரைட் அப்படின்றது ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பிரைட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ மேலே வந்தீங்கன்னா அந்த செலக்டிவ் டூல் ஆப்ஷன் இருக்கும், அதில் போயிட்டு அந்த ப்ளஸ் அப்படின்றத கொடுத்தீங்கன்னா பாக்ஸ் மாதிரி ஒன்று இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கிட்டு லைட்டாக இந்த மாதிரி கீழே இருந்து மேலே உங்களோட அந்த காலிக்கிட்ட மட்டும் இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போது இதோட எக்ஸ்போசர் அப்படின்றத கம்மியாக செட் பண்ணிக்கோங்க. அடுத்து ப்ளஸ்ஸை கொடுத்துட்டு ரவுண்டாக ஒன்று இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கிட்டு உங்கள் இமேஜை மட்டும் இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிவிட்டு ஃபுல்லாக லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இன்வெர்ட் ரேடியல் கிரேடியட் அப்படின்ட்டு இருக்கும், அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது அதோட எக்ஸ்ப்ளோசரும் லைட்டாக வந்து கம்மியாக வைங்க, ரொம்ப வச்சிங்கன்னா அது நல்லா இருக்காது அவ்வளோவா. ஸோ நான் லைட்டாக அப்படின்றத கம்மியாக வச்சுட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துக்கிறேன். இப்போது அடுத்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் சூரியன் மாதிரி இருக்கும், அதில் போயிட்டு உங்களுக்கு ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்றதுனா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க, எனக்கு கரெக்டாக தான் இருக்குது. இப்போது அடுத்து கீழே வந்தோன்னா அந்த ஒயிட் பேலன்ஸ் ஆப்ஷன் இருக்கும், அதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆஷ் ஷார்ட் அப்படின்ட்டு இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பக்கத்தில் ஒரு அந்த இது மாதிரி இருக்கும், அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒயிட் கலராக இருக்க இடத்துல செலக்ட் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்றேன். இப்போ இதில் போயிட்டு உங்களுக்கு ஆட்டோ அப்படின்றத கொடுங்க, இந்த மாதிரி ஆஷ் ஷார்ட்டு அதுக்கப்புறம் கஸ்டம் அப்படின்ட்டு இருக்கும். இதில் உங்களுக்கு ஏதாவது எது நீங்கள் உங்களுக்கு எது தோணுதோ அதை வந்து கொடுங்க, சாரி உங்களுக்கு எது நல்லாயிருக்கோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்துக்கோங்க. நான் வந்து ஆஷ் ஷார்ட் அப்படின்றத கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்டு இதோட டெம்பரேச்சரை வந்து பார்த்தீங்கன்னா நான் -3 செட் பண்ணிக்கிட்டேன், வைப்ரன்ஸை லைட்டாக வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு இந்த டின்ட் அப்படின்றதில் ரொம்பவே நான் மாற்றினீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரோஸு அதுக்கப்புறம் க்ரீன் கலராக மாறும், லைட்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த ஆப்ஷன் அடுத்த டூல் அதுக்கு வந்தோன்னா பாக்ஸ் மாதிரி இருக்கும், அதில் போயிட்டு விக்னிட்டியை லைட்டாக வந்து எனேபிள் பண்ணிக்கிறேன். எனேபிள் பண்ணிவிட்டு மிட் பாயிண்ட் அப்படின்ட்டு இருக்கும், அதை லைட்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டு அடுத்து ஃபெதரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 78 அப்படின்றத செட் பண்ணிக்கிறேன். இப்போது அடுத்து அப்படி கீழே வந்தோன்னா ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கும், அதில் வந்து பார்த்தோன்னா ஷார்ப்னிங் அப்படின்றதில் நான் ஒரு 92 அப்படின்றதே செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணோன்னா இப்போ நம்ம இமேஜ் பாருங்கள் எப்படி தெரியுது அப்படின்ட்டு, இந்த மாதிரி ஓவராக பார்த்தோன்னா அந்த புள்ளி புள்ளியாக தெரியும், பட் ஆனால் இமேஜ் வந்து கொஞ்சம் கிளாரிட்டி அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். இப்போது அதில் வந்து பார்த்தோன்னா மாஸ்கிங் அப்படின்ட்டு இருக்கும், அந்த மாஸ்கிங் அப்படின்றத கொடுத்தீங்கன்னா இப்போது நீங்கள் சும்மா லைட்டாக இந்த மாதிரி நவுத்துனீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே தெரியாது அந்த மாஸ்கிங் அப்படின்றதில். இதே நீங்கள் உங்களோட 2 fingers வச்சு நீங்கள் நவுத்துனீங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் அந்த ஷார்ப்னிங் வந்து எந்தெந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போது இந்த நம்ம மாஸ்கிங் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா நம்மளோட எட்ஜஸில் மட்டும்தான் நமக்கு ஷார்ப்னிங் அப்படின்றத பார்த்தீங்கன்னா அப்ளை ஆகிருக்கும். பாருங்கள் இப்போது என் ஃபேஸில் அந்த ரொம்பவே டாட்டாட்டாக தெரிஞ்சு பார்த்தீங்களா, அதெல்லாம் எனக்கு எதுவுமே எல்லாமே வந்து சிறுமூ ஆயிடுச்சு. இந்த மாஸ்கிங் அப்படின்றத கொடுத்து நீங்கள் வந்து கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. அடுத்து நாய்ஸ் ரிடக்ஷனை லைட்டாக கொடுத்துக்கிறேன்.
ஸோ இப்போ நம்மளோட இமேஜ் அப்படின்றத நாம் எடிட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த இமேஜை சேவ் பண்ணிக்கலாம். மேலே சார் ஆப்ஷன் இருக்கும், சேவ் டு டிவைஸ் அப்படின்றத கொடுத்து உங்கள் இமேஜை நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இது போல் அடுத்த நாள் சூப்பரான இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பை அண்ட் பை அப்படின்னு சொல்லிட்டு பாய்.